ஒரு மைண்ட் கேம் அது. அப்போ ஜிம் போகணும் அப்படிங்கறத மட்டும் நான் இன்ஸ்பயர் பண்ணல, உடம்பை குறைக்கணுங்கிறத மட்டும் நான் வச்சுக்கல. அந்த படத்துக்காக அந்த கேரக்டர் தான் வந்து புஷ் பண்ணுச்சு. கௌதம் சொன்ன நரேஷன் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறதுலாம் தெரிஞ்சது. கௌதம் மாதிரி பிராண்டி எல்லாரும் அந்த அந்த டீம் மாதிரி பெட்டரா யாரும் நம்ம கிட்ட இல்லை, அந்த மாதிரி ஒரு டீம் இல்லை. பெஸ்ட் ப்ராஜெக்ட் அது, இதுக்கு நம்ம புஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. உடம்புதான் சின்ன வயசுல இருந்தே பிடிச்ச விஷயம். அப்ப வாக்கிங் ஜாகிங் பீச் கூட்டிட்டு போயிருவார், மெரினா பீச்சுக்கு அரை ட்ரெஸ் போட்டுட்டு நாங்களும் மண்ணில் கொஞ்ச நேரம் ஜாகிங்கு, ரோட்டில் கொஞ்ச நேரம் ஜாகிங்கு. ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் போச்சு. ஸ்கூல் படிக்கும் போதும் கூட கராத்தே கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு வயிற்றுலலாம் ஒரு மாதம் ஏறி வந்து நிற்பார் காலையில் 6 மணிக்கு. ஏன் காலையில் 6 மணிக்கு இப்போ வயிற்று நினைக்கிறீங்கன்னா, இல்லை நான் ஆப்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணுறேன் அப்படின்பாரு. அவர் இருப்பார் ஒரு 70-80 கிலோ இருப்பார். அப்போவே வந்து அந்த விஷய பரிசெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நடிக்கிறதுக்காக இல்லை, ஜென்ரல் ஃபிட்னஸ், சினிமா மைண்டில் இல்லை. அப்படியே சின்ன சின்னதாக கூட வந்துருந்தது. என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்து என்னோட நல்லா இருப்பாங்க, ஷோலஸ் எல்லாம் நல்லா இருக்கும், புஷ்அப்ஸ் எடுப்பான், புல்அப்ஸ் எடுப்பான். அது எப்படியும் தெரியல, கோயின்சிடன்ஸ் நினைக்கிறேன். ஸ்கூல்லையும் ஒருத்தன் கூட இருந்தான், காலேஜ்லயும் ஒருத்தன் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருந்தான். நடிக்கிறதுக்கு அப்புறமா கேரக்டர்ஸ் சாஃப்டாகவே ஒன்று நினைத்து போகலாம் கிட்ட பண்ண பண்ணா நானும் அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன். அதில் ஒரு நந்தா கிடைச்சது, காக்க காக்க கிடைச்சது. ஐயோ நம்ம இந்த ஹைட்டு தான் இருக்கிறோம், புதுசாக ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. அமீர் கான் சார், சார் ஃபரோஷ் அதெல்லாம் ஞாபகம் வந்தது. சரி பண்ணலாம், புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேமரா தான் இருக்கே கொஞ்சம் கேமரா கீழே வச்சா அந்த பிரச்சனைலாம் தெரியாது அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்ச விஷயம் தான். அதுதான் சொல்லணும், ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் காக்கு காக்கு காமிச்சாச்சு, கஜினி காமிச்சாச்சு, எல்லாம் சிக்ஸ் பேக் பண்றாங்க. சவுத்துல நல்லா நம்மளாம் அரிசி மட்டும் தான் சொல்றாங்க, நம்மளாம் கிண்டல் பண்றாங்க, சரி பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணது. அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் அமீர் கான் சார்ஸ் கைடன்ஸ், அவரோட ட்ரைனர் மூலமா ஒருத்தர் பண்ணாரு. அழுதுருக்கேன், ஐயோ வலிக்குதுராடே விட்டுறலாம், நான் திரும்பி டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டுலாம், ட்ரைனர் நீ தேவையில்லை, நான் இங்கே இருக்கிறத வச்சு நான் பழச்சிக்கிறேன், யாரும் சிக்ஸ் பேக் கேட்கவே இல்லை என்ன, நான் மட்டும் தான் தனியாக வந்து மண்டை அடிச்சுட்டு இருக்கேன், இது அவசியம் இல்லை, நீ கிளம்புன்னு சொல்றதுக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணேன். அப்புறம் ஹீ இன்ஸ்பயர்ட் மீ அல்காஸ்னு அவனோட இது வரைக்கும் என்னோட ஃபோட்டோ காம்ஸில் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஹி வாஸ் 85 kgs, அப்புறம் ஹி பிகேம் 65 ஒர்க் அவுட்டு. பட் அவன் கொஞ்சம் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டான், அதெல்லாம் வேண்டாம் சொன்னாங்க. ஈஸியாக எடுத்தோடனே வந்து நமக்கு என்னோட ட்ரெய்லர் எடுத்தோடனே வந்து இந்த மாத்திரை இது இந்த பவுடர் இதெல்லாம் சாப்பிடணும், சரி இதுக்காக நான் அவனை கூப்பிடல, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் வே, அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நான் இட் டுக் சம் டைம், யூஎஸ்லலாம் கூட போய் ட்ரை டு ட்ரெயின் வாரணமாயிரம் யூஎஸ்ல ஷோ பண்ணும்போது அங்கே இருக்கிற ட்ரெயின்லாம் ட்ரை பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக ஒரு 4th அட்டெம்ப்ட் 5th அட்டெம்ப்டில் தான் ஐ காட் திஸ் பர்சன். 5 மந்த்ஸ் ஆச்சு, 2.5 hours ஒர்க் அவுட்டு, ஷூட்டிங் இருந்தாலும் இல்லாட்டியும் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எப்படி டயர்டாக இருக்கும், பட் ஆஃப்டர் திஸ் 2.5 hours ஒர்க் அவுட், ஈவன் இஃப் ஐ ஃபினிஷ் ஷூட்டிங் அட் 10 o'clock, 2.5 hours ஒர்க் அவுட், ரொம்ப ரன்னிங் அட் 2 o'clock இந்த நைட். ஸோ கார்டியோ வெயிட் லிஃப்டிங் அண்ட் ஆப்ஸ், அதுதான் அந்த 2.5 மணி நேரம் அது பண்ணி தான் அந்த சிக்ஸ் பேக். என்னோட கேட்டகரியில் இருக்கிற ஹீரோஸ் வச்சு படம் பண்ணணும், சக்சஸும் கொடுக்கணும் அப்படின்னா
அந்த புது டைரக்டருக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, சாங்ஸும் டெலிவர் பண்ணணும், ஒரு டைரக்டரோட ஒர்க் வந்து அவ்வளோ இருக்கு, ஜஸ்ட் நாட் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஜஸ்ட் நாட் ஹேவிங் எ நியூ கண்டென்ட். நிறைய பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது இருக்கு. நினைச்சாலும் நினைக்காட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற செக்மெண்ட் இருக்கு இல்லையா, மார்க்கெட் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்காக மினிமம் கேரண்டியா அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டியா கூட நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது ஆஃப் த ரெக்கார்ட சொல்ல முடியாதான்னு தெரியல, பட் ஐ டோன்ட் வாண்ட் இன்க்ரீஸ் மை சேலரி, ஐ வாண்ட் குட் டெக்னீஷியன் இன் மை ஃபிலிம். ஜஸ்ட் நாட் ஒருத்தர் பண்ணி நான் மட்டும் எல்லா சம்பளமும் வாங்கிக்கிறேன், ஏதோ ஒரு கேமராமேன், ஏதோ ஒரு டைரக்டர், ஏதோ ஒரு மியூசிக்டர் அப்படின்னு போகாமல் ஐ வாண்ட் பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இன் மை ஃபிலிம். நல்ல டைரக்டராக இருக்கணும், பெஸ்ட் கேமராமேன் இருக்கணும், பெஸ்ட் மியூசிக் இருக்கணும், ஸ்டைல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லா டூல்ஸும் எல்லா கிராஃப்டும் வந்து என்னை பற்றி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்ல விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புது டைரக்டருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான், பட் அந்த பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அவங்க பண்ணலாம். என்னோட ப்ரொடக்ஷன் தான் என்னோட கசன் பண்ணுறாரு அந்த கம்பெனியில் வந்து, ஐ வில் என்கரேஜ் நியூ டைரக்டர்ஸ் அண்ட் நியூ ஐடியாஸ். விஜய் டிவியில் கூட நான் அப்போ அது சொல்லியிருந்தேன், கதை இலக்கா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். நான் முதல்ல ஆரம்பிக்கிறது எம்ஜிஆர் சார் பண்ணது, கமல் சார் பண்ணது, அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், நியூ டேலண்ட்ஸ், நியூ டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கதையை நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு கதையை வளர்ப்பாங்க, ஒரு நிறைய சீன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, ஒரு கண்டென்ட் என்ன ஒரு சீன் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு நல்லா வந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட் கொண்டு வச்சிருவாங்க, திரும்பி அடுத்தது டெவலப் பண்ணுவாங்க. அவரே கான்சரே யூஸ் பண்ணிருக்கலாம், எம்ஜிஆர் சார் யூஸ் பண்ணிருக்கலாம், இது நான் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலாம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ டைம் கொடுக்க போகிறோம், அதுக்கு நிறைய டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆஃப்டர் அகரம் அகைன் என்னோட ஃப்ரெண்ட் ஞானவேல் கொடுத்த ஐடியா, அது மூலமாக பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரூ புது டைரக்டர்ஸ் போன வந்து இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் எனக்கு ஆசை இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், நிறைய என்ஜின் ஒரு விஷயம் இப்போ வாங்குவாங்க, எல்லாரும் போட்ட காசு எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஹியூஜ் ஹியூஜ் மணி இன்வால்வ், அதனால வந்து டப்புன்னு அந்த ரிஸ்க் எடுக்க முடியல. அவ்வளோ இம்ப்ரெசிவாக நான் இன்னும் கேட்கல, கேட்டு உடனே போகணும் அப்படின்னு அவ்வளோ துணிச்சு வந்ததுன்னா கண்டிப்பாக ஐ வில் பீட் ஐ வில் பீட் வாங்கி என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் நினைக்கிற ஜெயமார் காதல் வந்து புது டைரக்டர் தான் பண்ணுறேன்.